ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்டேட் ஜி கே டுடே நாம இந்திய அரசியல் டாபிக்ல இருந்து பார்க்கலாம் ஆர் யூ ரெடி ஃபார் திக்வெஸ்ட் இந்திய திட்டக்குழுவின் தலைவராக பதவியின் அடிப்படையில் யார் இருக்க முடியும் ஆப்ஷன் ஏ ஜனாதிபதி ஆப்ஷன் பி துணை ஜனாதிபதி ஆப்ஷன் சி பிரதமர் ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சர் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது விடை ஆப்ஷன் சி பிரதமர் தேர்தல்களில் வாக்களிக்க தகுதியான வயது எது ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்று ஆப்ஷன் பி இருபது ஆப்ஷன் சி பத்தொன்பது ஆப்ஷன் டி பதினெட்டு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஆப்ஷன் டி பதினெட்டு இந்திய அரசியலமைப்பு சபையின் சட்ட ஆலோசராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் ஆப்ஷன் பி முன்சி ஆப்ஷன் சி கிருபாலினி ஆப்ஷன் டி எம் என் ராய் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஆப்ஷன் டி எம் என் ராய் மாநிலங்களில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி எவ்வளவு காலத்திற்கு மேல் தொடர்ச்சியாக நீடிக்காது ஆப்ஷன் ஏ மூன்று மாதங்கள் ஆப்ஷன் பி ஆறு மாதங்கள் ஆப்ஷன் சி ஒரு மாதம் ஆப்ஷன் டி ஒரு வருடம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஆப்ஷன் பி ஆறு மாதத்திற்கு மேல் குடியரசு தலைவர் தமக்குள்ள ஆட்சித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை எதற்கேற்ப செயல்படுத்த வேண்டும் ஆப்ஷன் ஏ அமைச்சரவையின் பரிந்துரை ஆப்ஷன் பி அரசியலமைப்பு ஆப்ஷன் சி பிரதமரின் ஆலோசனை ஆப்ஷன் டி தன்னிச்சைப்படி உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான ஆப்ஷன் ஏ அமைச்சரவையின் பரிந்துரை அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டவையாகும் ஆப்ஷன் ஏ Ireland ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி இங்கிலாந்து உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஆப்ஷன் சி அமெரிக்கா ஒரு ஆளுநர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து ஆப்ஷன் பி முப்பது ஆப்ஷன் சி முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் டி அறுபது உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியனுடைய ஆப்ஷன் சி முப்பத்தி ஐந்து மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி ஐந்து ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி மூன்று உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது விடை ஆப்ஷன் பி ஐந்து இந்திய மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ ஐநூத்தி முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று ஆப்ஷன் சி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ஆப்ஷன் டி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஆப்ஷன் பி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இந்தியாவின் தலைமை கணக்கு அதிகாரி யாரால் நியமிக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம் பி பிரதமர் சி அமைச்சரவை உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் டி ஜனாதிபதி நிதி ஆணையம் ஒவ்வொரு முறையும் எத்தனை ஆண்டுகளுக்கு நியமனம் செய்யப்படுகிறது ஆப்ஷன் ஏ மூன்று ஆண்டுகள் ஆப்ஷன் பி நான்கு ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் ஆப்ஷன் பி ஆறு ஆண்டுகள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன ஆப்ஷன் ஏ அறுபத்தி இரண்டு ஆப்ஷன் பி எழுபது ஆப்ஷன் சி அறுபது ஆப்ஷன் டி அறுபத்தி ஐந்து உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஆப்ஷன் டி அறுபத்தி ஐந்து ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட எத்தனை மாநிலங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி பத்து உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான உடை ஆப்ஷன் சி நான்கு தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி துணை குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி பிரதம மந்திரி ஆப்ஷன் பி திட்ட அமைச்சர் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான உடை ஆப்ஷன் சி பிரதம மந்திரி இந்திய திட்ட ஆணையத்தின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ இந்திய பிரதமர் ஆப்ஷன் பி இந்திய குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி அமைச்சர் ஆப்ஷன் டி திட்ட அமைச்சர் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் ஏ இந்திய பிரதமர் குடியரசுத் தலைவரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகளாகும் ஆப்ஷன் ஏ ஆறு ஆண்டுகள் ஆப்ஷன் பி எட்டு ஆண்டுகள் ஆப்ஷன் சி மூன்று ஆண்டுகள் ஆப்ஷன் டி ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான விடை, ஆப்ஷன் டி ஐந்து ஆண்டுகள் எந்த ராசியில் பிறந்தவர்கள் அதிக அளவு ஈகோ உடையவர்கள் ஆப்ஷன் ஏ மேசம் ஆப்ஷன் பி துலாம் ஆப்ஷன் சி தனுஷ் ஆப்ஷன் டி மீனம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ மேசம் உங்களுக்கான சிந்தனை கேள்வி இந்தியா அதிகப்படியான நம்பிக்கையை கொண்டிருப்பது ஆப்ஷன் ஏ போர் ஆப்ஷன் பி அமைதி ஆப்ஷன் சி அன்பு ஆப்ஷன் பி பகைமை இந்த வினாக்கான சரியான விடையா கமெண்ட் செக்ஷனில் பதிவு விசிங்க இது போல இன்ட்ரெஸ்டிங் நீங்க என்ன பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி